ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு வரும்பொழுது ரணில் விக்ரமசிங்கே கூட இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தா ராஜபக்ஷன்ற ஒரு திரும்ப திரும்ப சொல்லுறீங்க மூணு பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பிரபாகரன்கிட்ட பேசிட்டு தான் போறாங்க தேர்தல் சந்திக்கிறாங்க ஆதரவு கொடுக்க ஏற்ற உடனே கொல்ல வராங்க ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்காதுல்ல ரணில் விக்ரமசிங்க காரணமேங்க கருப்புச்சூல் எப்படி நடந்ததுங்க பிரபாகரன் நினைத்திருந்தால் பெண்கள் குழந்தைகள் இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படி காப்பாத்திருந்தா இன்னைக்கு மாவீரன் அங்கே சார சாரசாரியா போறாங்க எங்கள் தலைவன் பிரபாகரன் அன்னைக்கு பெண்களை இந்த ஒரு மரியாதை உலகளும் ஏற்பட்டுக்குமா அந்த வேகம் திமுகவுக்கோ மதிமுகவுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை இன்றைக்கி என்ன ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வந்தீங்க நான் சொல்றேன் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தோழமை கட்சி சார்பில் பணம் கொடுத்துருக்காங்க முன்னாடி கம்யூனிஸ்டில் வாங்குவாங்களா வாங்கவே மாட்டாங்க இதுதான் இன்றைக்கி இங்கே கேட்கற அரசியலுங்க இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாருமே பயந்து போயிருக்கிறாங்க இந்த அரசியல் இல்லை இன்றைக்கி வந்து வியாபார அரசியல் இப்போ இருக்கிறாருல நம்ம ஜனாதிபதியா இருக்காரு ரணில் விக்ரமசிங்கே பிரபாகரனோட ஒரு உடன்பாட்டுக்கு நம்ம வரலாம் அப்படின்றப்போ அந்த உடன்பாட்டை ஏற்றுக்கிட்டு இருந்தால் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கே ஜெயிச்சிருப்பாரு ஏன்னா பிரபாகரன் இவங்க எல்லாம் சேர்ந்துன்னா பிரேமதாசா அன்னைக்கு வந்திருக்கவே முடியாது அது ஒரு சாதுரியமா பயன்படுத்தி அதிகபட்ச அதிகாரமுள்ள ஒரு அரசாங்கத்தை பிரபாகரன் அமைச்சிருக்கலாம் சரி தேர்தல் நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே இதுதான் கடைசி தேர்தல் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து இவங்களுடைய ஆதரவை பெற்று நின்றார் உங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் உங்கள் என்ன கோரிக்கை செய்வேன்னு சொல்லி தான் மன ஏமாற்றிட்டார் இவர் ரணில் யார்னா ஜெயவர்தியனுடைய மருமகன் இவர் தான் அன்றைக்கி அமைச்சராக இருக்கும்போது யாழ்ப்பாண நூலகத்தை கொளுத்துனது அந்த துறை அமைச்சர் அதுக்கு பிறகும் அதெல்லாம் மறந்தால் பிரபாகரன் இவருகிட்டையும் பேசினார் சந்திரிகாவிட்டையும் பேசினார் எல்லார்டும் பிரேமிதாசா கிட்டையும் பேசினார் பிரேமிதாசாட்டையும் பேசினார் எல்லார்டையும் பேசி அதனால தான் அதில் இன்னொன்று பார்க்கணுங்க எந்த தேர்தலிலும் இவருடைய ஆதரவை வந்து சம்பந்தன் போன்றவங்களாம் வாங்கிட்டாங்க கூட விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த யாருமே தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க பேர கட்சி சரி டெலோ சம்பந்த தமிழரசு கட்சி சேராத ராஜா நீங்கள் மூணு சீட்டு ரெண்டு சீட்டு பிளாட்டில் ரெண்டு சீட்டு சரி கஜேந்திரகுமார் அப்படித்தான் பிரித்து கொடுத்துருக்காலும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாருமே நிற்கலை தேர்தலில் இவர் ஆதரவு அவங்க ஜெயித்தாங்க அது மாதிரி இவர் இருந்தால்தான் தன்னுடைய கட்சி நான் ஒரு ஒருமைப்பாடோட நாட்டை கொண்டு போக முடியும்னு அதிபர் தேர்தலில் நிற்கிறவங்கெல்லாம் இவரையும் பயன்படுத்துனாங்க தமிழர் பகுதியில் இவர் ஒரு பிரா பிராண்டுன்னு சொல்லல அப்படி சொல்லக்கூடாது தவறு இவரை வச்சுக்கிட்டால் ஒரு ஆளுமை அன்னு பயன்படுத்தாங்க அப்படி பயன்படுத்தும் போது நான் பிரபாகரன் பேசிட்டு வந்தேன் எனக்கு என்று சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு வரும் சொல்லுவார் பிரம்மதேசாவும் சந்திரிகா சொல்லுவார் சந்திரிகா ஒரு ஃபெட்ரல் செட்டப்னு ஒரு பேக்கேஜ் இதை விட அதிகமாக ரெண்டு சொன்னீங்களே இதை விட பெரிய பேக்கேஜ் கொடுத்தாங்க சரின்னு சொல்லுவார் ஆனால் நடைமுறை கொண்டு வரலையே அது பிறகு ரெண்டாயிரம் ரணில் வந்து கேட்குறாரு நோங்குறாரு முதல்ல எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா அது ஓகே ஆனால் ஒரு தலைவன் வந்து ஒவ்வொரு தலைவையும் இப்போ பிரேமதாசான்ற கத்தியை விட ரணில் வந்து பரவாயில்ல எல்லாரும் ஒன்றும் தான் எல்லாருந்தான் சொல்லிட்டேன் மூணு பேர் வந்து பேசுகிறாங்க ஒன்றும் நடக்கலை திரும்பவும் வர்றாங்க நடக்காத நான் செஞ்சிருவது சாக மறுபடியும் வராங்க தயவு வேணும் இவங்கெல்லாம் விரும்பி பிடிக்கிறது சரி ராஜபக்சே ஆட்கள் வர்றாங்க புதுசாக வந்திருக்கான் பேக்வோர்ட் கிளாஸு பிற்பற்ற ஒரு சரி வந்திருக்கா அனுப்பு அவங்களுக்கு கூட ஒப்புதல் கொடுக்கல சரி போனாங்க அவங்க மேலே அவங்களால் இன்றைக்கி இந்தியா தேவால் ஒழிக்கப்பட்டது இன்னும் சொல்கிறேன் முள்ளிவாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நடக்குது அப்பவும் வெற்றி பெற்றுவன் தான் பிரபாகரன் நினைக்கிறார் வெற்றி பெற்றவர் தான் பிரபாகரன் நினைக்கிறார் இந்தியா அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு சாதுரியமாக எல்லாமே பின்னாடி இருக்குன்னு அவருக்கு தவகள் போகலாம் சுந்தரின்னு ஒரு லேடி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஆங்கிலம் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க ஈழத்தமிழும் பேசுவாங்க சிங்களமும் பேசுவாங்க ஹிந்தியும் பேசுவாங்க அதிகாரியாக இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க ராவில் ராவில் இருந்தவர் அது ஏற்கனவே அது புத்தகமாகவும் வந்திருக்கு அதை பற்றி யாரும் பேசுவாங்க இந்த சுந்தரி என்ற பெண்மணி பெரிய அதிகாரி யாழ்ப்பாண தமிழர்கள் வீட்டில் போய் தொடப்பம் பாத்திரம் பண்றது சமையல் வேலை பார்த்துட்டு ஒரு வேலைக்காரியாக சேர்கிறான் அவள் எப்படியோ உள்ளே போந்துட்டான் பங்கர்கள்லாம் அவ்வளோ தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம் இந்திய சர்க்கார் இப்போது வரேன் மே ரெண்டாவது போர் முக தைரியமாக தான் இருக்கிறாங்க புதுக்குடி விழுப்புன்னு ஒரு பகுதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்தா சக்திக்கு மீறியான ஒரு ஃபோர்ஸ் பின் வருதுங்கிறது அதுக்கு பிறகு தெரியும் அது தெரியல எல்லாம் இறங்குறாங்க ஹெலிபேடில் எங்கே திருகோணமலையில் இங்கே இருக்க ஹெலிபேட்லேருந்து அது இறங்குறாங்க பங்கர்கள்லாம் கொடுத்தாச்சு எம் கே நாராயணன் சிவசங்கரமேனன் பெண்ணா போரிச்சு போயிட்டு வந்தாங்க கலைஞர் கட்சி முதலமைச்சர் விஜய் நம்பர் சதீஷ் நம்பியாரு அங்கேயே இருக்கிறாங்க ஐநாவில் இருக்காங்க இவங்க மேற்பாடில் அது நடந்தது புதுக்குடியிருப்பு தானம் ஒன்று இனிமேல் ஒன்று செய்ய முடியாதுங்கிறத அவநம்பிக்கை வந்தது யாருக்கு அந்த பதினஞ்சு பதினாறு தேதி திடீர்னு வந்து இறங்குறாங்க அதுக்குள்ளே எல்லா பொருளையும் இவங்க எதிர்பலத்தை காட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்க தாக்கல் நடத்தால் இவங்களும் தாக்கல் நடத்துவாங்க ஏதோ ஒரு பகுதியை இவங்க பிடிப்பாங்க அம்பார வரைக்கும் இப்படி இது வந்து சக்திக்கு மீறி வலுவான ஒரு ஆயுதம் இந்தியா தயவில் வந்தது அப்போ நான் சொல்ல அந்த போர் நடந்த உடனே வைகோ கடிதம் அவர் அப்போ கடிதம் எழுதுகிறார் மன்மோகன் சிங்க்கு இப்படி பண்ணிட்டீங்களே எஸ் வி ப்ரொவைடட் ஆம்ஸ் இன்டெர்னல் வார்ஸ் அங்கே நடந்த அன்னு இன்டெர்னல் வார்ங்கிறார் ராஜ இவர் இவர் என்ன சொல்கிறார் ராஜபக்சே இந்தியா தயவுனால தான் நான் வெற்றி பெற்றேன் அவங்க உதவியில் வெற்றி பெற்றார் இதுக்கு எது சொல்ல சொல்லவர்னா இப்படியெல்லாம் இருக்கிற அரசியலில் நம்ம தமிழ்நாடும் இந்திய அரசியலில் நம்ம தலையிட வேண்டாம் இந்த நிலைக்கே இப்படி பாதிக்கப்பட்டாங்க நீங்கள் இன்னும் இந்தியா என்ன நினச்சிருக்கணும் இந்திரா காந்தி மாதிரி நினச்சிருக்கோம் சரி சிங்களும் நமக்கு நல்லா இல்லை இப்போ மாலத்தீவில் மா முடிவு வச்சு இல்லையா சிங்களும் நல்லா இல்லை தமிழர்கள் நம்ம கூட நம்ம இந்தியாவை ஆதரிப்பாங்க சீனா போர் நடக்கும்போது நமக்கெல்லாம் பணம் சேகரித்து நேருக்கு அனுப்புனாங்க அவங்க வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஆதரவாக தான் சிங்கள பீப்புள் இருக்கிறாங்க அண்ணு இந்திய டெல்லி மண் நினைக்கல அதே மாதிரி ராஜீவ் படுகொலைனால அது மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் ராஜீவ் படுகொலை சரியாக விசாரணை நடக்கல பல பேர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இந்த விஷயங்கள சொல்லியிருக்காரு முக்கியமான இப்போ நான் சாதாரண ஏழை நான் உழைப்பேங்க நான் பார்ப்பேன் நான் சாமானிய ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்ஸும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அது இந்த ராஜீவ் படகு சரியாக முகாந்திரம் இல்லாமல் விசாரிக்கிறாங்க ராஜீவ் பல மனித உரிமை ஆர்வலும் சொல்லியிருக்கிறாங்க அது சரியான சீரான பாதையில் கொண்டு போகல இந்த மாதிரி ஒரு இயற்கையாக பார்த்து பல பின்னடைவுகள் அந்த இயக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க இந்த இந்தியா மட்டும் அன்றைக்கி வராமல் இருந்தால் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடந்திருக்க இப்போ நீங்க சொன்னீங்க ராஜபக்ஷே வந்து ஒரு பெரிய ஆளா நினைக்கல பெரிய ஆளா நினைக்கல இலங்கை ராணுவம் வந்து பல தடவை சந்திச்சாச்சு அதுக்கு எடுத்தாப்பட நம்மளும் பாடம் கற்பிச்சிட்டோம் அப்படிதான் நினைச்சா இந்தியாவை எவ்வளவுதான் ஆதரிச்சாலும் கூட பெருசாக உடம்பு இவங்க மூலியமாக தான் நம்மள ஆதரிப்பாங்க வருவாங்க நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க பார்த்துக்கலான்னு ஒரு தைரியம் தெரியல ஒரு இருபது வருஷம் அப்படிதான் நடக்குது ஆனால் நீங்கள் இலங்கைக்கு வெளியே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ராஜபக்ஷே ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு வரும்பொழுது ரணில் விக்கிரமசிங்க கூட இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தா ராஜபக்ஷேன்ற ஒரு மாதிரி எங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் அது மூணு பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பிரபாகர்ட்ட பேசிட்டு தான் போகிறாங்க தேர்தலை சந்திக்கிறாங்க ஆதரவு கொடுங்க ஜெயிச்சி உடனே உங்களுக்கு கொல்ல வராங்க என்ன சொல்றது முடியாது இப்போ நீங்கள் வந்து எனக்கு நட்பு நீங்கள் நான் உங்கள்கிட்ட எனக்கு வந்து நல்லா பேசுகிறீங்க ஆனால் எப்போ வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்த உடனே என் தயவு முடிஞ்சு போச்சு என்கிட்ட ஒரு உதவிக்கு வரீங்க நான் உதவி உதவி உதவிச்சு நீங்கள் நல்லா கன்வீனியண்டாக இருக்கீங்க உங்களை பார்க்க வரேன் நான் ஏன் எனக்கு நெருக்கடி நீங்க பவருக்கு வந்துடுறீங்க பவருக்கு வந்தோடனே தயவுசு இதை பண்ணி கொடுங்க பாவம் அந்த குடும்பம் கஷ்டப்படுது அன்னு செய்யவும் மாட்டீங்க நான் வந்துட்டு போன உடனே இன்சல்ட் பண்ணி எனக்கு எனக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க இதுதாங்க நடந்ததுங்க ரணில் விக்ரமசிங்க வந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்காதுல்ல ரணில் விக்ரமசன்கேதா காரணமேங்க கருப்புச்சூல எப்படி நடந்ததுங்க ஜெயவர்தன் மருமகம் தானே அமைச்சர் தானே அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்க கூப்பிட்டு பிரபாகரன் பேசி ஆதரவு கொடுக்கிறார இல்லையா ம் அது பிறகு அவர் ரணில் விக்ரமசிங்க ஒன்றும் செய்யலையே கடந்த காலத்தில் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா நாங்கள் எண்பத்தி மூணு கருப்புச் சூழல் நடக்கிறதுக்கு இவர் தான் காரணம் யாழ்ப்பாணம் நூலகம் கொடுத்தது காரணம் அன்றைக்கு வந்து இனப்படுகொலை நடந்த இந்திரா காந்தி ஜீரோ ஜிரோசைன் சொன்ன காலத்தில் இவர் அமைச்சர் ஜெயபரத்தில் அதிபர் இவர் மருமங்க அப்படி இருந்தும் எங்களுக்கு ஆதரவு வேணும்னு வரும்போது யாழ்ப்பாணத்தை வச்சு தேநீர் கொடுத்து வாங்க ரணில் பிரசிடென்ட் வாங்க அனுப்பிச்சி தேர்தலில் நாங்கள் சொல்லலை ஓ நீங்கள் பண்ணுங்க வாங்க வெற்றி பெற்று வாங்க வாழ்த்தி வாங்க இவ்வளோ வாங்கிட்டு போன பிறகு நான் இதெல்லாம் ஒரு உறுதி பிரபாகரை உறுதி கொடுத்துட்டு போகிறேன் ரணில் செய்யலை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் இவங்களும் கடிதங்கள் எழுதுகிறாங்க கடிதங்களை கிழிச்சு போட்டாரன் கடிதங்களால் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா இப்போ அதான் நடக்கும் இப்போ எல்லாருமே அங்கே யார் அதிபர்கள் அத்தனை பேருமே பிரபாகரன் ஆடி வந்தவங்க தானே இலங்கை அதிபர்கள் அவர் வந்து அவங்களுடைய இயக்கத்தை தேர்தலில் போட்டி போடலை தமிழர் பகுதியில் மற்ற பகுதியில் பிரபாகரன் ஆதரவு எங்களையே ஆதரிக்கிறாருன்னு சொல்கிறாப்பு அதுக்கு அந்த பேனருக்காக வந்தாங்க இல்லை இத்தனை பேருமே ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒன்று செய்யலையே ஒரு இப்போ அதே தானே ரெண்டாவது நடக்கும் பிரபாகரன் நினைத்திருந்தால் அந்த மக்களை வந்து பெண்கள் குழந்தைகள் இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படி காப்பாத்திருந்தால் இன்னைக்கு இங்கே மாவீர நல்பு அங்க சார சாரசாரையாக போகிறாங்க நான் இங்கே இருக்கவங்களும் பேசல இவங்களுக்கு ஒன்றும் வரலாறு தெரியாது ஒன்றும் தெரியாது வரலாறு தெரியாது என்ன காவேரி பிரச்சனைன்னா தான் ஏற்படுங்க அது ரெண்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒரு உரம் தெரியாமல் இங்கே இருக்கவங்க பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் ஒரு போலமிச்சர் இருந்தார்யா ஆனால் ஒருத்தருக்கும் தெரியல இங்கே இருந்து கருத்து கந்து சாமிகளும் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரங்களும் இங்கே இருக்காங்க இவங்களுக்கு நான் பதில் சொல்ல இல்லை இந்த கல்விக்கு இப்படியான நிலையில் அங்குள்ள மக்கள்கள் மாவீரர்னாலோ முள்ளிவாய்க்கால் நினைவுனாலோ சாரசாரையா அந்த போடுறாங்க எங்கள் தலைவன் பிரபாகர் தான் அந்த மக்கள் எது அப்படின்னா அன்னைக்கு பெண்களை கொண்டு தான் இந்த ஒரு மரியாதை உலகளும் ஏற்பட்டுருக்குமா இல்லை கேட்குறேங்க அதான் களத்தில் இருக்கவங்க தான் அவங்க அவரை வந்து மதிக்கிறாங்கம்மா அந்த உள்ள ஈழத்து தமிழர்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் முன்னே இருந்த அந்த வேகம் திமுகவுக்கோ மதிமுகவுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை உங்களை மாதிரி ஆளுங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாருமே சுத்தமாக விட்டுட்டு விலகி வேறோம் இல்லை பவர் பாலிட்டிக்ஸ் பதவி வேணும் பவி வேணும் எனக்கும் அது ஆசை இருக்குது அதுக்காக எது வேணால் நம்ம பேசப்போ நான் அந்த கட்சியில் தான் அங்கே போனார் இங்கே போனார் யாருமே அந்த அந்தந்த கட்சியில் நான் பாடுபட்டுருக்கேன் நான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எந்த அங்கீகாரமும் எனக்கு கொடுத்ததில்லை எந்த அங்கீகாரம் இதே ஸ்டாலினாக உங்களுக்கு தெரியும் ஏ ஈழத்தமிழ முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது நான் அவரை லண்டன் பார்லிமெண்ட் எல்லாம் கூப்பிட்டு தெரியும் கலைஞருக்கு நான் உறுதுணையாக இருந்தேன் அவ்வளோ கெட்ட பேர் இப்போ என் நிலைமை அப்பா செந்தில் பாலாஜி வந்தாரா ஏவா வேலு வந்தாரா துரைமுருகன் வந்தாரா டிஆர் பாலு வந்தாரா அப்போ என்னை தான் பயன்படுத்துகிறீங்க அது அந்த உலகங்க தமிழ்நாடு உங்களுக்கு எம்பி பதவியில் எம்பி பதவி வாங்கினுங்க இன்றைக்கி என்ன ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க நான் சொல்கிறேன் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தோழமை கட்சி சார்பில் பணம் கொடுத்துருக்காங்க முன்னாடி கம்யூனிஸ்ட்டில் வாங்குவாங்களா வாங்கவே மாட்டாங்க இப்போ வாங்கினேன் இதுதான் இன்றைக்கு இங்கே இருக்கிற அரசியலுங்க இந்த அரசியலை என்ன சொல்ல முடியாது இந்த அரசியல் இன்னி கொஞ்சம் நாள் பாங்க சரியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிட்டத்தட்ட அறுபத்த ஏழு அறுபத்தொம்பது வரைக்கும் இருந்தது அ கூட்டணி ஆட்சி கூட்டணி தேர்தலுங்கிறது வந்து கூட்டணி ஆட்சியில் கூட்டணி தேர்தல் வந்து அறுபத்தேழு தான் ஆரம்பித்தது ராஜாஜியே எவ்வளோ திட்டுனாங்க ராஜாஜி கூட சேர்ந்து சேர்ந்தாங்க எல்லாம் அரசியல் ஜெயிக்கணுங்க ஆட்சி கொடுங்க கோட்டையில் உட்காடுங்க எவன் எப்படி அது வரைக்கும் எது வேணால் நீங்கள் பேசுவீங்க இப்போ குண்டாஸ் போட்டிருக்கீங்க பிரபாகரன் இந்த மாதிரி நினைவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விலகி நிற்கிறாங்களே இவங்கெல்லாம் இது வந்து ஒருத்தர் வந்து பழிச்சு சொல்கிறதுன்னு அவரும்ல நீ உங்கள்கிட்டயே அதை விடைய விட்டு தான் அவ்வளோ அவங்கள பற்றி நீங்கள் நீங்கள் ஒரே ஒரே வரலாற்றில் வந்து ஒரு அரசர்கள் இருந்தான்னா ஒரு நல்ல அரசர் அருமையான அரசர் ஹிஸ்டியோகிராஃபியில் எழுதுவாங்க எஸ்டிமேட்டில் எழுதுவாங்க நெப்போலியன் எழுதுவாங்க அது மாதிரி வரலாற்றில் நாளைக்கு எழுதுவாங்க உங்களை பற்றி அப்போது உங்களை என்னென்னு நீங்கள் இவ்வளோ தியாகங்கள் பண்ணிட்டு வர்றீங்க இல்லையா சிறைக்கு போய் தியாகங்கள் பண்ணிவிட்டு அதுக்காக பேசி சங்கடப்பட்டு சிரமங்கள் பட்டு பேசின பேச்செல்லாம் வீணாக போயிடும் இப்போ நான் என் பொம்மு நான் வந்து இடைக்காலம் ஒரு கட்சியில் இருக்கும்போது பிரபா பிரபாகரை பற்றி அதை பேச போடுற கட்சி கட்டுப்பாடு இப்போ நான் தனி மனிதன் அவங்க கட்டுப்பாடு இருந்ததா திமுகவில் செய்தி தொடர்பு செயலாளர் செய்தி தொடர்பாளர்கள் வர அப்போ நான் செயலாளர் இருக்கும்போது பிரைமரி இன்னும் போனால் அதை விட உயர்ந்த பதவி தலைமை கலை செயலர் நான் ஒன்று பேசினா என்னாகும் திமுக கருத்தாகும் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லவே முடியாது இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே ட்வீட் போட்டேன் எதுக்கு போட்டேன் ஏன் கருத்தானதே அதை போட்டது என்னை நீக்கிறாங்களா இல்லையா ஆனால் ஒரு இயக்கங்கள் இருக்கும்போது தப்போராயிட்டோ இயக்கங்கள் இருக்கும்போது அந்த இயக்கத்துக்கு ஒரு சங்கடம் ஏற்படாமல் நான் கொண்டு போகணும் அப்போ நாம் அமைதியாக தான் இருக்கணும் ஒரு ஒரு விஷயம் தான் நான் பிடிச்சிருக்கு நம்ம இதாக கொள்கைன்னா அது மாறுபட்டு பல பேர் பல இயக்கங்களில் பல கொள்கைகள் இருப்பாங்க நான் அந்த நேரத்தில்லாம் அமைதியாக தான் இருக்க முடியும் பட் ஏன் நான் என்னுடைய கொள்கை நான் மாற மாட்டேன் தமிழனத்துக்காக இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து சீமான் கூட தைரியமாக நாள்லாம் கொண்டாடுறாரு ஆனால் இவங்க வந்து சுத்தமாக அதை விட்டு விலகி விலைக்கு தீபு காலக்குமா நாள் கொண்டு நான் போன போனவன் தானே போன ஒரு மாவீரான்னு நீங்கள் போகக்கூடாதுனாங்க போன வருஷம் முந்தின வருஷம் அதுக்கு அடு போன வருஷம் இங்கே நெடுமாற விளைச்சாரு நான் முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு போனேன் தஞ்சாவூருக்கு அதுக்கு முன்னாடி இதே தே தயாராகிற்களை காசி ஆனந்தன் நான் வைகோ நெடுமாறன் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நான் தேதி நடக்குது திங்கட்கிழம போகிறேன் நான் தொடர்ந்து போயிட்டு தானே இருக்கேன் அது யாரும் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல நான் காம்ப்ரமைஸ் நான் போய் பேசிட்டு தான் இருக்கேன் நாங்கள் எவ்வளோ தடவை போக வேண்டான்ட்டாங்க நான் போக வேண்டாம்னு சொன்னாங்க திமுக தரப்புலேருந்து தலைமையிலேருந்து நான் போகலை அப்படி தான் நான் இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு கட்டுப்பாட்டு தான் அப்படி தான் இருக்கணும் இல்லை கட்சி விட்டு நீங்கள் விலகி வந்துடும் எல்லா அரசியலும் சார் எல்லா அரசியலையும் பார்த்தாச்சு சும்மா இதெல்லாம் பேசுகிறது இந்த இன்றைக்கி யார் உங்க நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் நிலமை இன்றைக்கு தலைவர்கள் பற்றாக்குறை கொள்கைகளும் கோட்பாடுகளும் மறைக்கப்பட்டன இப்போ நான் ரைட்டோ லெஃப்டோ சென்ட்ரோ ஏதோ ஒரு கொள்கை கம்யூனிசமாக இருக்கலாம் இடதுசாரியாக இருக்கலாம் வலதுசாரியாக இருக்கலாம் லிபரலாக இருக்கலாம் இல்லை ரெண்டுக்கும் இடையில இருக்கலாம் மையமாக இருக்கலாம் அந்த கொள்கையில் நான் மாற்றிக்கிட்டு எல்லா கட்சிகளுக்கும் நான் திமுகவில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருந்தது கிடையாது அவங்களுக்கு சங்கடம் வரும்போது தான் இருந்திருக்கேன் நான் திரும்ப திரும்ப அது சொன்னால் என் பெருமையாக ஆகும் நான் இங்கே இருக்கேன் போது என்ன நேற்று திட்டம் செஞ்சிருப்பாலாச்சும் இங்கே இருக்கிறேன் சேகர்பாவங்க இருக்கிறாரு நல்ல வேலை இந்த ஆளும் கட்சியில் நம்ம இல்லாமல் இருக்கிறது நல்லது படுத்தா தூங்குகிறோம் என்ன எப்போ படுத்தாலும் தூங்கிடுறோம் கவலையில் இல்லை அவர் இது நினைப்பார் இது அவர் நினைப்பார் நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் நான் வந்து அந்த கட்சிகளுக்கு உழைத்துள்ளேன் அந்த கட்சிகள் இவங்க மதிக்க வேண்டாம் அந்த கட்சிகள் நான் உழைத்ததுக்கான குறியீடுகளை அறியாமல் அந்த தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தோடு இருந்ததுனால நான் எனக்கு பெருசாக தெரியலைங்க நீங்கள் ஒன்று நினைச்ச சொல்லணும் ஒரு ஆளை வந்து நம்மோட இருக்கிறாரே நம்மோட வந்தார் நம்ம என்னென்ன பணி பண்ணார் அவர் அப்படி தான் பேசுவார் கொள்கை ரீதியாக ஒரு சிலது சமரசம் பண்ணிக்கிட மாட்டார்னு அதை புரி புரிதல் பண்ணும் தான் இப்போது எம்ஜிஆர் கூட ஒரு காளிமுத்து பேசுவார் காங்கிரஸ் கூட்டணியாக இருப்பார் காளிமுத்து கடுமையாக காங்கிரஸ் அட்டாக் பண்ணுவார் எம்ஜிஆர் எனக்குன்னு கலைஞர் என்ன சொன்னார் டெஸ் ஒன்று நான் அப்படி தான் சூப்பா நீ நீ பேசிட்டே இருக்கு ஈழத்தை பற்றி பேசுகிறேன் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நிப்பாட்டினார் நான் நிப்பாட்டேன் அதுபோல அந்த செசோமா நாடுக்கும்போது எல்லா தொலைக்காட்சியிலும் ஈழத்தை பற்றி பிரபாகரை பற்றி பேசிட்டுனாலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் நீங்கள் தானே அந்த தலைவர்கள் இருந்தாங்க எம்ஜிஆரோ கலைஞரோ இருந்தாங்க இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாருமே பயந்து போயிருக்கிறாங்க ஒரு மூத்த அதிகாரி அலுவலகத்தில் இருந்தால் நமக்கு ப்ரொமோஷன் வரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் எங்கேயா மாற்றிடக்கூடாது அங்கிறதான் ஒரு தொலைமை கட்சிகளாக இருக்கவர்கள் புண்பற்றக்கூடாதுன்னு ஒரு பிரதான கட்சி மீது இருக்கிறாங்க எல்லா அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க இந் இதுதான் இன்றைக்குடைய அரசியல் இந்த அரசியல் இல்லை இன்றைக்கி வந்து வியாபார அரசியல் இது இந்த அந்த வியாபார அரசியலுக்கும் இப்போ பிரபாகரனுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நான் சொல்லுவேன் பிரபாகரின் இசம் என்று நான் சொல்ல மாட்டேன் இலங்கையில் ஒரு ஜனநாயக அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு சிங்கள அரசாங்கம் ஆண்டது ராஜபக்சே அரசாங்கம் அதுபோல் ரணில் சந்திரிகா ஆண்டார்கள் பொருளாதார நெருக்க நெருக்கடி கலங்கே வந்தன இத்தனைக்கும் சின்ன தீவு வருமானம் ஈட்டி தரகின்ற தீவு சுற்றுலா தேயிலை அதே மாதிரி ஆடைகள் ஆடைகள் ஒரு அமைப்பு ரெண்டாவது மீன்கள் ஏற்றுமதி இவ்வளவு இவ்வளோ வருவாயிருக்கு சிங்கப்பூர் மாதிரி ஆயிருக்கணும் ஏன் ஆகலை சோம்பேறி பையங்க இந்த அறிவுரை இல்லையா அவங்க படத்தெல்லாம் தமிழில் அழிக்கிறதுக்காக ஆயுதங்கள் வாங்குறது யூஸ் பண்ணாங்க சரியான ஒரு பொருளாதார நிர்வாகமோ அந்த மேலாண்மையோ அவங்ககிட்ட இல்லை அதனால தான் இவ்வளோ வந்து நல்ல தீவா சிங்கப்பூர் முதலே ஆயிரத்தி அடித்த எல்லா அவங்களுக்கு மக்கள் தொகையும் குறைவு ஏன் சொல்ல அப்படி ஃபெயிலியர் ஆனால் இத்தனைக்கு ஆட்சி ரீதியாக இருந்தவர்கள் ஃபெயிலியர் ஆக ஆனால் பிரபாகரனுக்கு எந்த உதவியும் இல்லாமல் ஓ பத்தாண்டு காலம் பரிவாரத்தை ஆட்சி பரிவாரத்தை நேர்மையாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவில் எந்த சிக்கலும் பொருளாதார ஒரு கைக்கு யாரும் கொடுக்கல நடத்தினார் அவரால் நடக்க முடியாது இல்லையா ஏன் இந்த சிக்கலை அரசாங்கம் நடத்த முடியல அதான் பிரபாகரன் இல்லைன்னா ஒரு கட்டிக்க காக்க முடியுமா ஒரு ஒரு மிலிட்ரி எந்த வெளிநாட்டு உதவி இல்லாமல் ஒரு பத்தி ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அவச்சொல்லுக்கு பிறகும் ஒரு அமைப்பு ரீதியாக நிறுவி காப்பாற்றுற சாதாரண விஷயமா புரிந்து கொள்ளுங்கள் அது வந்து நீங்கள் மாறுபடலாம் அவர் கொள்கையில் நீங்கள் மாறுபடலாம் அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கலாம் ஆனால் அது செயல்பாட்டில் எவ்வளோ சிரமங்கள் இருந்து ஒரு அமைப்பை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கான சிரமங்கள் என்ன யார் உதவியும் இல்லை அவச்சொல் வேறே அதில் தரான் இல்லையா சாதாரண விஷயம் இல்லையே இலங்கையில் விடுதலை புலிகள் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துடைய மோசமான வீழ்ச்சி அதுக்கான புறக்காரணிகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அடுத்த இதில் கொஞ்சம் விரிவாக பேசுவோம் இனி இலங்கை என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம அடுத்த இதில் பேசுவோம் மாவீரர் நாள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம ரொம்ப உள்ளே போல ஆனால் ஓரளவுக்கு மேலோட்டமாக விஷயம் என்னன்றதை பதிவு பண்ணியிருக்கோம் உங்களுடைய பதிவுக்கு நன்றி நன்றி